போகும்போது தான் அது வந்து ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே வரும்போது நம்ம இப்படியே போட்டோம்னா அது ஸ்கொயர் ஷேப் ஃபில்லிங் ஆகாது. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம இந்த பாயிண்ட்டை விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த இதை நோக்கி போகணும். அந்த இடத்துல இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ஆர்த்தி டிசைனர் ஆரிவர்க். இன்றைக்கி நம்ம ஆரிவர்க் கிளாஸ் 44 பார்க்க போகிறோம். கிளாஸ் 43யோட வீடியோ லிங்க்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் 44 என்னென்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச், அதில் டைப் 1 தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பார்க்கலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு லைனை வந்து பேரலலாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு டாட்ஸ் வச்சுக்கோங்க. நான் எந்த டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேனோ அதே மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் எல்லாமே இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறது, லைன்ஸ், எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ட்ரா பண்ணுறது எல்லாமே பிகினஸாக இருக்கும்போது ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். அந்த ஸ்டிச்சஸை வந்து டிசைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தானாகவே வந்துடும். இப்போது நான் இந்த டாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நாட் விழுக வச்சுட்டு பேக்கில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் க்ராஸாக இந்த டாட்ஸ்க்கு வரேன். நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் எந்த மாதிரி போட்டோமோ இந்த டாட்ஸ்க்கு ஜிக்ஸாக் மாதிரி வரணும், ஆனால் ஜிக்ஸாக் கிடையாது. வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மேலே போகணும். மேலே போய் சேம் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் கீழே வரணும். கீழே வரும்போது இந்த பக்கம் போடக்கூடாது, இந்த பக்கம் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே வரும்போது இந்த பக்கம் போடணும். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் மேலே போகும்போது இந்த பக்கம் உள் பக்கம், நம்ம டிராயிங் பண்ணதுக்கு உள் பக்கமாக போகணும். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் கீழே வரும்போது நம்ம டிராயிங் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகணும். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச். இதுக்கு சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் பென்சில் டிராயிங்கில் ஒரு டைம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த 4 டாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் 4 டாட், ஓகேவா? அதை ஸ்கொயர் ஷேப்பில் நான் ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்கொயருக்குள்ளே நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ இது மேலே இருக்கிறது, இது கீழே இருக்கிறது, இந்த ஸ்கொயருக்குள்ளே தான் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை தான் பேசிக்காக வச்சு. ஆனால் இது வேறு மாதிரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணது இங்கே, இங்கே ரெண்டாவது நம்ம ஸ்டிச் போட்டோம். ஃப்ளாட் லோடிங்கில் நேர் நேராக போட்டு ஃபில் பண்ணோம், ஆனால் இங்கே பண்ணோம். இப்போ நம்மளோடைய தீம் வந்து என்னென்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ இங்கே நம்ம போட்டுட்டு திருப்பி போகும்போது இங்கே போடுறோம், ஏன்னா அடுத்து இந்த லைனுக்கு போகும்போது தான் அது வந்து ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே வரும்போது நம்ம இப்படியே போட்டோம்னா அது ஸ்கொயர் ஷேப் ஃபில்லிங் ஆகாது. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம இந்த பாயிண்ட்டை விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த இதை நோக்கி போகணும், ஓகேவா? கீழே வரும்போது இப்படி நோக்கி இந்த விட்ட பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம விட்டுட்டோம். அந்த விட்ட பாயிண்ட்டை நம்ம பேஸ் பண்ணி இப்படி போகணும். இந்த இது இப்படி ஆரம்பிக்கும் போது இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி போகணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ் மாடல் மாதிரி கடைசியாக நமக்கு வரும். அதோடய ஷேப் வந்து கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் சொன்ன மாதிரியே தான் மேலே அந்த விட்ட பாயிண்ட்டை நோக்கி போகணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நார்மல் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் தான். கீழே வரும்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விட்ட அந்த டாட்டை நம்ம டச் பண்ணணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டுட்டு மேலே வரும்போது இந்த டாட்டை நோக்கி போகணும், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இந்த மாதிரி. ஸோ நம்ம இப்போ போடும்போது மேலே அவுட்லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக ஃபில் ஆகும். ஆனால் சென்டர் பாயிண்ட் வந்து அந்த மாதிரி ஃபில் ஆகாது. எதுக்காகனா நம்ம இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கிராஸ் கிராஸாக போடும்போது அது த்ரெட் மேலே போய் உட்காந்துருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு நாட் மாதிரி, ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் தான் தவிர அது வந்து ஃபில் ஆகாது. ஃபுல்லாகவே சென்டர் பாயிண்ட் வந்து ஃபில் ஆகாது. இந்த டாட்டுக்கு வந்துட்டோம், நெக்ஸ்ட் இந்த டாட்டுக்கும் வந்துட்டோம்.
பாருங்க, இப்போ இந்த டாட்டா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மேலே இந்த லைன் இதுவும் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு, இதுவும் ஃபில் ஆகிடுச்சு, ஆனால் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஃபில் ஆகாது. ஏன்னா நம்ம இப்படி கிராஸ் கிராஸாக கிராஸ் கிராஸாக போடுறதுனால இங்கே ஒரு ஒரு த்ரெட்டுக்கு மேலே விழுந்து இங்கே நார்மலாகவே ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்மல் ஆகிடும். இப்போ இதை பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இது சென்டர் பாயிண்ட், இதோட ரெக்கை இந்த பக்கம் ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, டபுள் சைடு ரெக்கை, அந்த மாதிரி தான் இதுவும் இதுவும் இருக்கும். பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு நம்ம தனியாக என் நாட் போட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கேருந்து மறுபடியும் குட்டி லாக் போட்ட ஸ்டிச் தானே. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இங்கேருந்து க்ராஸாக ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணோமோ அதே ஃபார்மேட் தான். ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மேலே போகும்போது இந்த டாட்டை நோக்கி போகணும், கீழே போகும்போது இந்த ஸ்டார்டிங் இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நார்மல் நம்ம போட்ட ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு தான், அதோட ஜிக்ஸாக் மாதிரி க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம். லோட் பண்ணுறதுக்காக நார்மலாக போடுற அந்த ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் தான். ஆனால் அதோட டைரெக்ஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஒரு பென்சில் ட்ராயிங் மாதிரி, அதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஈஸியாக சிம்பிளாக நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருப்பேன். அந்த ஸ்கொயர் ஷேப்பை நம்ம ஃபில் பண்ணணும், பட் க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணதுனால க்ராஸாகவே நம்ம ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டிச்சஸுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஓன் மைண்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த மாதிரி நான் பென்சில் ட்ராயிங் சொல்லி கொடுத்தேன். நான் அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். அதுக்காக இதே மாதிரி க்ரேஸ் க்ராஸாக அடுத்த டாட்டுக்கு வர மாதிரி. இப்போ அந்த லைனை அந்த டாட்டை ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா, க்ராஸாக நம்ம போட்டதுனால அது பார்க்கவே நடுவில் எப்படி ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா டாட்ஸையும் போட்டு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிள், இது ரொம்ப சிம்பிள். இதை ஞாபகம் வச்சுக்கிறதும் சிம்பிள். டைப் ஒன் இந்த மாதிரி, டைப் டூ வந்து இதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டைப் ஒன் வந்து பார்த்துக்கோங்க நல்லா, இதை கண்டிப்பாக டிசைன் பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட்டாக என்னோடய ப்ராஜெக்ட் டிசைன் ஃபோட்டோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. நான் வந்து அதில் ஒன் அண்டு டூ ரெண்டையுமே நான் வந்து போட்டிருக்கிறதுனால நான் அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடைக்கும். நாளைக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கே ஷேர் பண்ணுறேன். நல்லா டிசைன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டிச் வந்து புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸி தான். இது என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு அதில் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு கண்டிப்பாக டிசைன் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது ஒரு நியூ மாடல் மாதிரி தானே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். நான் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் டிசைன் பண்ணுங்கள் சொல்லுவேன். எல்லா ஸ்டிச்சஸையும் சொல்லலை. எல்லா ஸ்டிச்சஸ் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுருந்தால் போதும் உங்களுக்கு. எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும்தான் நான் டிசைன் பண்ணி பாருங்கள் சொல்வேன். ஏன்னா அது ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி மெத்தட்ஸாக இருக்கும். அதுக்காக தான் அதுக்கெல்லாம் நான் டிசைன் பண்ணி பாருங்கன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக டிசைன் பண்ணி பாருங்கள். அதை எதுக்காக டிசைன் பண்ணி பார்க்க சொல்கிறோன்னா, ஒரு 15 to 25 சென்டிமீட்டரில் எடுத்து அதில் ஒரு டிசைனில் அப்ளை பண்ணும்போது அங்கே நமக்கு கர்வ் டிசைன், ஸ்ட்ரைட்டாக போகிறது, கார்னர் பாயிண்ட் எல்லாமே வரும். அந்த ஸ்டிச்சஸும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்காக தான் டிசைன் பண்ணி பார்க்கணும் சொல்கிறது. டிசைன் பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. நம்ம சும்மா ஸ்டிச்சஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ளவுஸு நம்ம போடும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வராது. ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி போடும்போது மட்டும்தான் அது நமக்கு கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். ஏன்னா அந்த டிசைனில் எல்லாமே அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த அவுட்லைனில் வந்து நான் பீட்ஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டிச்சஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த நாட் மாதிரி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ்.
இந்த மாதிரி நார்மல் ஹேண்ட் நீடில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் நார்மலாகவே ஸ்டிச்சஸ் நம்ம ஹேண்ட் நீடில் வச்சு போடுறோம், அந்த ஹேண்ட் நீடில் சில்க் த்ரெட்டை கோர்த்து இந்த மாதிரி இந்த நாட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்டில் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் சில்க் த்ரெட்டை வச்சு நாட் மாதிரியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி பீட்ஸ் வச்சும் கொடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைனை ஃபில் பண்ணி காமிக்கிறேன். நார்மல் 2 mm பீடு எடுத்துகிட்டு இந்த அவுட்லைனை வந்து நான் டெக்கரேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா அங்கே ஸ்டிச்சஸ் இழுத்து இழுத்து போட்டதுனால அங்கே வந்து ஹோல் ஹோலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் டெக்கரேட் பண்ணுறேன். இந்த டெக்கரேட் எதுக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபுல்லாகவே ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இந்த அவுட்லைன்ஸில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு கொடுத்து பண்ணும்போது பார்க்கவே அழகாக இருக்கும், அந்த டிசைனுக்கே ஒரு அழகு கொடுக்கும். அதுக்கு தான் மேலே இருக்கிற அந்த இதுக்கு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இதை ஒரு ஸ்கொயர் ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி நான் கொடுத்து ஃபில் பண்ண விரும்பலை, ஏன்னா நம்ம மேலே மட்டும்தானே போட்டிருக்கோம், அந்த மேலே மட்டும் அந்த இது தெரியாத அளவுக்கு நான் இப்போ கொடுத்துக்கிறேன். ஒரு டிசைன் கொடுக்கும்போது ஃபுல்லாகவே ஒரு ப்ளவுஸில் இந்த மாதிரி சர்க்கிள் போடும்போது அதுக்கு ஒரு லைனாக கொடுக்கும்போது நம்ம மேலே கொடுக்க தேவையில்லை, அதே சைடு மட்டும் கொடுத்தா போதும். கீழே இருக்கிற இந்த சைடும் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் ஹோல் எல்லாம் தெரியாமல் அந்த பார்டர் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த சென்டர்லேயும் நான் ஒரு பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன், ஒரு பீடை மட்டும் வச்சு அந்த இடத்துல இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கே என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் பீட் ஸ்டிச்சுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் தான் எடுப்பேன். இப்போ அந்த பீட் ஸ்டிச்சை லைட்டாக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ஹோல்ட் பண்ணிடலாம். அது வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச்சஸ் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுப்பேன், அதில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். இப்போ பாருங்கள் பீடை வந்து லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதை இப்படி பேக்கில் கொண்டு போய் அந்த பீடை உள்ளே வச்சு அப்படி லாக் பண்ணுறது தான். இப்போ நான் ஃபுல்லாகவே இந்த சென்டரில் பீட்ஸ் வச்சு கொடுத்துட்டேன். இங்கே எண்டு நாட்டும் போடலாம், இல்லை சிங்கிள் பீட் ஸ்டிச்சஸை இந்த மாதிரியும் ஒரு மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதை நான் ஒரு கிளாஸில் எல்லா சிங்கிள் பீட் ஸ்டிச்சஸ் வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போது இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லா இடத்துலையும் டெக்கரேட் பண்ணிட்டேன். இந்த பீட்ஸ் இருக்கிறது பாடி பார்ட் மாதிரி, ரெண்டு பக்கம் இருக்கிறது ரெக்கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1. இதை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி பாருங்கள், டிசைன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்.